ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் வால்யூம் 7. சினிமா, போதைப் பொருட்கள், பத்திரிகைகள், ஸ்போர்ட்ஸ், இழுப்பு சக்திகளில் பாலிடிக்ஸ் மாதிரி நான் சொன்ன மற்றவை, சினிமா, பத்திரிகைகள், ஸ்போர்ட்ஸ், அறிவு வளர்ச்சிக்கு உதவும் டாக்குமெண்ட்ரி தவிர சினிமா அடியோடு வேண்டாம். பாலிடிக்ஸ் மாதிரிதான் அதுவும் என்பதே என் அபிப்பிராயம். தற்போதைய சினிமாக்களை பற்றி நான் கேள்விப்படுவதிலிருந்து வேறு விதமாக என்னால் அபிப்பிராயப்பட முடியவில்லை. ஆனாலும் எவரானாலும் மனோரஞ்சகமாக கொஞ்சம் பொழுதுபோக்கு இல்லாவிட்டால் வாழ்க்கையே இறுக்கி புழுங்குகிற மாதிரிதான் ஆகிவிடும். குறிப்பாக இந்த சுதந்திர யுகத்தில் இந்த பாயிண்டையும் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அதனால் என்னுடைய அபிப்பிராய கண்டிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொடுத்து எப்போதாவது ஒரு சமயம் இருப்பதற்குள் தர குறைவாக இல்லாதது என்று பெயர் வாங்கிய படங்களுக்கு போவதென்று மாணவர்கள் வைத்து கொள்ளலாம் என்று கன்செஷன் கொடுக்கிறேன். சினிமாவுக்கு சொன்னதேதான் மற்ற கலை நிகழ்ச்சிகளுக்கும். ஆடல், பாடல், நாடகம் எந்த காலத்திலும் இருந்திருப்பதால் வரம்புக்கு உட்பட்டு அவற்றை மாணவர்களும் பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு போகட்டும் என்று ரொம்பவும் விட்டு கொடுத்தே சொல்கிறேன். இதிலே ஆபத்து என்ன என்றால், கொஞ்சம் அதில் பிரவேசித்தாலே போதும், அது போதை பொருள் மாதிரி மேலே மேலே இழுத்து கொண்டு போவதுதான். போதை பொருள் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். இப்படி காபி, சிகரெட்டில் ஆரம்பித்து பல இருக்கின்றன. இவை மாணவர்களுக்கு ஒரு நாளும் கூடவே கூடாது. பொது சேவை, சினிமா ஆகியவற்றில் நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொன்னது மாதிரி இங்கே ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு கொஞ்சம் கூட இடமில்லை. நல்லதற்கே இல்லாத காபி, சிகரெட், இன்னும் நான் வாய்விட்டு சொல்ல பிரியப்படாத போதை வஸ்துக்கள் ஆகியவற்றின் பக்கமே மாணவர்கள் போகப்படாது. ட்ரக்ஸ் என்னும் போதை வஸ்துக்கள் பரவலாக ஆகாத காலத்தில் கூறியது. அடுத்த இழுப்பு பத்திரிகைகள் உணர்ச்சிகளை கிளறிவிட்டு பரபரப்பூட்டுகிறதாகவே தற்காலத்தில் பெரும்பாலான பத்திரிகைகள் இருப்பதாக தெரிகிறது. பத்திரிகைகள் ஆத்ம சம்பந்தமாகவும் கலாச்சார விஷயமாகவும் லோக நலனுக்கானதாகவும் அறிவை விருத்தி செய்வதாகவும் எவ்வளவோ சிறப்பான விஷயங்களை விநியோகிக்க முடியும். ஆனால் நடைமுறை இதற்கு ரொம்பவும் மாறுபட்டிருப்பதாகவே தெரிகிறது. நல்லதற்கில்லாத விஷயங்களில் இவர்களை கவரும்படியாகவே அவற்றில் பல விஷயங்கள் வருவதாகவும் பார்க்கிறேன். அப்படி இருக்கும்போது நல்லதையே பொறுக்கி எடுத்து செலக்டிவ் ரீடிங் என்று மாணவர்கள் படிப்பது சிரமம்தான். சிரமம் என்பதால் விட்டுவிடக்கூடாது. இந்த வயசில் பிடிவாத குணம் என்பது பலமாக இருக்கிறதல்லவா? அந்த பிடிவாதத்தையே நல்ல வழியில் சேனலைஸ் செய்து சினிமா, பத்திரிகை ஆகியவற்றின் விஷயத்தில் நல்லதில் மட்டுமே ஈடுபடுவது என்று ஒரே பிடியாக இருக்க வேண்டும். சொல்வது சுலபம், செய்வது கஷ்டம் என்பது எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் மாணவர்கள் இன்றைக்கு படிப்பில் உருப்படவும் நாளைக்கு உலகத்தில் சத்பிரஜைகளாக உருவாகவும் இந்த கஷ்டத்தை சாதித்தே ஆக வேண்டும் என்பதாலேயே சொல்கிறேன். எனக்கே அவர்களை நினைத்தால் நாலா திசைகளிலும் பலவித தப்பான ஃபோர்ஸ்கள் அவர்களை போட்டு இழுப்பதை நினைத்தால் பாவமாகத்தான் இருக்கிறது. சுவாமியிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஸ்போர்ட்ஸுக்கு வருகிறேன். ஆனால் அதுதான் இப்போது அநேக மாணவர்களுக்கு முதலாவதாக இருப்பதாக தெரிகிறது. மாணவர்களுக்கு விளையாட்டு ரொம்பவும் அவசியம்தான். தேக பலத்தை விருத்தி செய்து கொள்வது, சந்தோஷமாக துள்ளி கொண்டு விளையாடி வேலையின் அலுப்பையும் வாழ்க்கையின் சலிப்பையும் போக்கிக் கொள்வது, டீம் ஸ்பிரிட் என்பதாக ஒரு கட்டுப்பாட்டில் ஒன்றுபட்டு உழைப்பது என்று இப்படி பல நல்ல அம்சங்கள் விளையாட்டில் இருக்கிறது. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாகும் என்று வச்சனம் இருக்கிறதே, அப்படித்தான் இப்போது ஆகியிருப்பதாக தெரிகிறது. சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன், விகிதாச்சார பாகுபாட்டு உணர்ச்சி என்று ஒன்று சொல்வார்கள். அதாவது எது எதற்கு எவ்வளவு இடம் என்று நிர்ணயமாக பாகுபடுத்தி கொண்டு அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அப்படி தினமும் அரை மணி, ஒரு மணி விளையாட வேண்டியதுதான். அதற்கு மேல் அதையே சதா கால சிந்தனையாக்கி கொண்டு விடக்கூடாது.
இப்போது இவர்கள் விளையாடுவதை விட அதிக நேரம் பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகளில் பிற ஆட்டக்காரர்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் என்கிறார்கள் கலந்து கொண்டு ஆடுவதை போய் நேரில் பார்ப்பதிலோ அல்லது அதைவிட பல மடங்கு நேரம் அதை பற்றிய கமெண்ட்ரி கேட்பதிலோ பத்திரிகைகளில் ஸ்போர்ட்ஸ் காலம் படிப்பதிலோ தான் செலவழிக்கிறார்கள். நாள் கணக்கில், வாரக்கணக்கில், தினந்தோறும் மணிக்கணக்கில் இப்படியே செலவிடுகிறார்கள் என்று கேள்விப்படும் போது ஐயோ பொன்னான நேரத்தை இப்படி விருதா செய்யவா என்றுதான் இருக்கிறது. டைவர்ஷன் வேண்டுமென்றால் ஏதோ கொஞ்சம் பார்க்கட்டும், கேட்கட்டும், படிக்கட்டும். ஆனால் பரீட்சையை தலைக்கு மேல் வைத்து கொண்டிருக்கிற போது கூட கமெண்ட்ரியில் முழுகுவது என்றால் அது புத்திசாலிகள் செய்கிற காரியமாகவே இல்லையே. நம்முடைய மாணவர்கள் அப்படிப்பட்ட புத்திசாலிகள் அல்ல என்கின்ற பட்டம் பெறலாமா என்று இருக்கிறது.